புதையல் எடுத்து தருவதாக பணம் பெற்று கொண்டு ஏமாற்றியவரின் நண்பரை கடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூரில் கடத்தி கொண்டு ஈரோடு வழியாக தப்ப முயன்ற கும்பலை போலீசார் பிடித்துள்ளனர். ஈரோடு மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நேற்று பிற்பகல் மாவட்டம் முழுவதும் 2 ஸ்கார்பியோ கார் எண்களை சொல்லி அதனை பார்த்தால் மடக்கி பிடிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாவட்டம் முழுவதும் உஷாரான போலீசார் சோதனை சாவடிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஈரோடு சேலம் மாவட்ட எல்லையான அம்மாப்பேட்டை அடுத்துள்ள சின்னப்பள்ளம் பகுதியில் கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஸ்கார்பியோ கார்கள் அடுத்தடுத்து வந்துள்ளது. அந்த கார்களை மடக்கி பிடித்த போலீசார் அதில் இருந்த 6 பேரை பிடித்து அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த நண்பர்களான சிவகுமார், கோவிந்தராஜ், சவியுல்லா, குட்டூரைச் சேர்ந்த பிரபு, செம்படம்புத்தூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் வசித்து வரும் பாலாஜி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த கதிரவேல் என்பவர் புதையல் எடுத்து தருவதாக கூறி நண்பர்கள் 5 பேரிடமும் 3 மாதங்களுக்கு முன் 35 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். புதையல் எடுத்து தராததால் 35 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என பணம் கொடுத்த 5 பேரும் கதிர்வேலிடம் கேட்டுள்ளனர். கதிர்வேலை தொடர்பு கொள்ள முடியாததால் பணம் கொடுத்த 5 பேரும் நேற்று திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியில் அண்ணா நகர் 2 வீதியில் வசிக்கும் கதிரவேலின் நண்பரான பாலாஜியை பார்க்கச் சென்றுள்ளனர். அங்கு அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கதிர்வேல் பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றால் பாலாஜியை கடத்துவது என 5 பேரும் முடிவு செய்து அவரை காரில் கடத்தியுள்ளனர். இதுகுறித்த தகவல் திருப்பூர் மாவட்ட போலீசாரிடமிருந்து ஈரோடு மாவட்ட SPக்கு பகிரப்பட்டதை அடுத்து மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டது. மேலும் கிருஷ்ணகிரிக்கு பவானி வழியாக கடத்தக்கூடும் என்ற கோணத்தில் அம்மாப்பேட்டை போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசார் எண்ணியபடியே மேட்டூர் செல்லும் வழியில் ஈரோடு மாவட்ட எல்லையில் உள்ள சின்னப்பள்ளம் சோதனை சாவடி பகுதியில் வந்த வெள்ளை நிற ஸ்கார்பியோ காரை நிறுத்தி சோதனையிட்டதில் கடத்தப்பட்ட பாலாஜி இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து பாலாஜியை மீட்டு போலீசார் 2 கார்களில் வந்த 5 பேரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அதன் பின் மாவட்ட போலீசாரின் உத்தரவுப்படி கடத்தப்பட்ட பாலாஜி, கடத்திய 5 பேர் மற்றும் 2 கார்களையும் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதையல் எடுத்து தருவதாக கூறி 35 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியவரிடமிருந்து பணத்தை வாங்க அவரது நண்பரை கடத்திய கும்பல் போலீசாரிடம் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.